இந்நாள் நன்னாள் பலரும் போற்றக்கூடிய நாள். ஏனென்று சொன்னால், இந்தியாவினுடைய முதல் முதலையாக சமூக நீதியை நிலைநாட்டுகின்ற போராடிய தந்தை பெரியார் அவர்கள் போராடிய வைக்கம் பெரியார் என்று போற்றப்பட்டிருக்கிற அந்த நாள், நூற்றாண்டு விழாவை தொடக்குகின்ற இந்த நாள், இன்னும் பெருமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த நூற்றாண்டு விழாவை பெருமையாக கொண்டாடுவதற்கு கேரள மாநிலத்திற்கு மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சென்று அங்கே தொடங்க இருக்கிற இந்த நாள்தான் நாமெல்லாம் பூரித்து போயிருக்கிற நாள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாதா கோயிலில் மணி அடித்தால் கிறிஸ்தவ பெருமக்களுக்கு மகிழ்ச்சி, கோரியில் வாங்குவதினால் இஸ்லாமிய பெருமக்களுக்கு பெரும் மகிழ்ச்சி எழுச்சி, பெரும்பான்மையாக வாழ்கிற இந்து கோயில்களில் ஆறு வேளை பூஜை செய்கிற பொழுது குறிப்பாக சைவத்தை தழுவுகளாக இருப்பார்கள் என்று சொன்னால், அரகரா மகாதேவ் என்று சொன்னாலும் வைணவத்தை தழுபவர்களுக்கு கோவிந்த நாம சங்கீர்த்தனம் என்று சொன்னால் ஆனந்த கூத்தாடுவார்கள். ஆனால் திராவிடத்தை ஒட்டியிருக்கிற இங்கே இருக்கிற அமைச்சர் பெருமக்கள், இங்கே இருக்கிற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அத்தனை பேரும் தினமும் காலை மதியம் மாலை என்று மூன்று வேளையும், தமிழர்களே தமிழர்களே என்னை கடலில் தூக்கி எறிந்தாலும் நான் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன், அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம், நான் கவிழ்ந்து விட மாட்டேன் என்று ஒரு பொது தத்துவத்தை இந்த சமுதாயத்திற்கு இன்றைக்கும் ஒலித்துக் கொண்டிருக்கிற சங்கநாதமிட்டு சமுதாய புரட்சி செய்து அதற்கு வித்திட்டு இந்த மாமன்றத்திலே பல சட்டங்களை நிறைவேற்றி நாட்டு மக்களுக்காக கையெழுத்திட்ட என் தலைவர், பாடம் நடத்தி எங்களுக்கெல்லாம் பாடம் நடத்திய தலைவர் இன்றைக்கு படமாக காட்சியளிக்கிறார், அவரை முதலே நான் வணங்க கடமைப்பட்டிருக்கிறேன். அவருடைய தலைவர் அண்ணா, அண்ணாவுடைய தலைவர் பெரியார், அவருக்கும் என்னுடைய வணக்கங்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவருக்கு பிடித்தது குரல், ஆள் விளையும் ஆன்ற அறிவும் என இரண்டின் நீள் விளையும் நீளும் குடி என்று சொல்லுகிறார் வள்ளுவர். ஆழ்ந்த அறிவும் விடாமுயற்சியும் ஒரு அயராது பாடுபட்டால் அவர் சேர்ந்துள்ள குடிமக்களுக்கு பெருமை என்று சொல்லியிருக்கிறார். அவரை சேர்ந்த பெருமக்களுக்கு குடிமை என்று குடி உயரம் பெருமை உயரும் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி இது திருக்குறள் வழியில் எனது பாசமிகு அண்ணன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் ஒரு ஒரு நொடியும் ஒரு ஒரு நேரமும் விடாமுயற்சியும் ஓய்வென்ற உழைப்பும் அவர் செலுத்துகிற காரணத்தினால் தமிழ்நாட்டு மக்களுடைய பெருமைகள் இந்திய தரணியிலே நாளுக்கு நாள் உயர்கிறது. ஊருகும் உலகமும் பாராட்டும் வகையில் தமிழ்நாடு தான் முதலிடம், தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் நம்பர் ஒன் முதலமைச்சர் என்று இன்றைக்கு நாடு பரசாற்றி கொண்டிருக்கிறது. பேரவைத் தலைவர்களே, தங்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவையினுடைய துணைத் தலைவர் என் மண்ணின் மைந்தர் திரு பிச்சாண்டி அவர்களுக்கும், சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு உரிய நேரத்தை காலத்தை எழுதி அவர்களுக்கு வாய்ப்பு அளித்துக் கொண்டிருக்கிற அருமை தம்பி சட்டமன்ற உறுப்பினர் கொலடா கோவை செழியன் அவர்களுக்கும், நம்முடைய அன்பிற்குரிய அவை முன்னவர், எங்களுடைய மாவட்டத்தினுடைய கழகத்தினுடைய முன்னோடி, எங்கள் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர், நான் எப்பொழுதும் அவரை விழிப்பது என்று சொன்னால் ஒரு ஆன்மீகத்துக்கு ஒரு கிருபானந்த வாரியார் என்று சொன்னால் எங்களுடைய அரசியலுக்கு ஒரு கிருபானந்த வாரியாராக காட்சியளித்துக் கொண்டிருக்கிற அருமை அண்ணன் நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கும், எங்களுடைய திருவண்ணாமலை நகராட்சியை வருங்காலத்தில் மாநகராட்சி ஆக்குகிறேன் என்று அறிவித்திருக்கிற நகர்ப்புறத்துறையினுடைய அமைச்சர் அன்பிற்குரிய அண்ணன் நேரு அவர்களுக்கும், எங்களுடைய மூத்த அமைச்சர் அருமையண்ணன் ஐ பெரியசாமி உட்பட என்னுடைய சகாக்கள் அமைச்சர் பெருமக்களுக்கெல்லாம் இந்த மாமன்றத்தின் மூலமாக முதலிலே எனது நன்றியும் பாராட்டிலையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிக பேரவைத்தலைவர்களே, ஈரோட்டு மாநகரிலே எனது விழிகளெல்லாம் விரிந்தன. ஈரோட்டு மாநகரத்திலே என்னுடைய விழிகளெல்லாம் விரிந்தன. நான் கண்ட காட்சி ஒன்று உண்டு. கலிங்க நோக்கி பட நடத்திய கருணாகர தொண்டைமான்
பெரும் படையோடு அவன் போகிற பொழுது அதற்கு பெயர் கலிங்கத்து பரணி என்று வைத்திருக்கிறார்கள். அதில் பார்சிறுத்ததோ கடல் பார்சிறுத்ததோ கடல் பெருத்ததோ படை பெருத்ததோ பார்சிறுத்ததோ என்ற அடிப்படையில் அதிலே ஒரு மொழி உண்டு. அதன் மெய்ப்பிக்கின்ற வகையில் தந்தை பெரியாருடைய புகழ்பாடும் ஈரோடு பெருநகரமே இடமின்றி சிறிதும் நகரமானது, ஈரோடு நகரமே இடமின்றி சிறிது ஆகிறது. அதற்கு மாண்புமிகு வேறொன்றுமல்ல, மாண்புமிகு தம்பி இளையநிதி நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தேர்தலுக்கு வந்தபொழுது இளைஞர் படையோடு அவர் வந்தார். எதிரிகள் அச்சமுற்றினார்கள், இன்னும் சொல்ல போனால் அல்லோகல்பட்டினார்கள் எதிரிகள் எல்லாம். காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு ஒற்றை செங்கல் வைத்துக் கொண்டு இந்த ஆட்சிப்படத்தை ஏறுவதற்கு முதலமைச்சருக்கு ஒட்டத்துணையாக இருந்தவர் ஒற்றை செங்கல். ஆனால் ஈரோட்டிலே அன்றைக்கு ஒரே ஒரு படத்தை காட்டி, ஒரே ஒரு படத்தை காட்டி, எந்த படம் தெரியுமா? என் தலைவர் கலைஞருடைய புகழை மதுரையிலே நிலைநாட்ட இருக்கிற கலைஞர் நூலகம் என்கிற அந்த படத்தை ஈரோட்டிலே காட்டி வெற்றி கொடி நாட்டி கழகத்திற்கு பெருமை சேர்த்தவர். அதைவிட நான் மிகையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 234 தொகுதிகளும் இளைஞரின் சார்பாக திராவிட மாடல் ஆட்சியை பற்றி, தந்தை பெரியாரினுடைய கொள்கைகளை பற்றி, இளைஞர்களை ஈர்க்கின்ற வகையில் தமிழர்கள் உள்ளங்களெல்லாம் கவருகின்ற வகையில் அன்றைக்கு மாண்புமிகு உதயநிதி அவர்கள் பெரியாரினுடைய கொள்கைகளெல்லாம் ஒரு ஒரு கிராம பகுதிக்கும் அனுமதியுடன் அலுவல் நேரம் நீட்டிக்கப்படுகிறது அந்த செய்திகளை கொள்கைகளை எடுத்து சொல்லுகிற பொழுது, நான் ஒரு கணம் பெரியார் மண்ணிலே அன்றைக்கு தேர்தல் பொறுப்பை நான் ஏற்று நடத்திய காரணத்தில் என்னுடைய எண்ணம் எப்படி வந்தது என்று சொன்னால், பெரியார் மட்டில் இன்றைக்கு ஈரோட்டிலே இருந்திருந்தோம் என்று சொன்னால் என் கொள்கைகளை நாடு முழுவதும் பரப்பிருக்கின்ற என் கொள்ளுப்பேரன் உதயநிதியே என்று கட்டி அவர் உச்சி முந்திருப்பார் என்றுதான் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவே மாண்புமிகு சட்டப்பேரவை அத்தனை உறுப்பினர்களுக்கும் இதிலே கலந்து கொண்டு சிறப்பான உரைகளையும் கருத்துக்களையும் எடுத்து சொல்லியிருக்கிற முன்னாள் அமைச்சர், இன்னால் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன், சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் அண்ணாதுரை, சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லட்சுமணன், சட்டமன்ற உறுப்பினர் நண்பர் பிரின்ஸ், சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் தளபதி, சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம், சட்டமன்ற உறுப்பினர் மணி ஆகியவர்கள் இந்த கருத்துக்கள் எல்லாம் எடுத்து சொன்ன அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.